இது ரியலா நிறைய இருக்கு. அவர் வந்து தலைபதியா படத்துல கொஞ்சம் தலைவனா நேரா ரியலா மாதிரி இருக்கும் ப்ரோ. படம் வந்து நல்லா இருக்கும் தான் எடுத்து எதிர்பார்க்கிறேன் நானு. வலிமைக்கும் எல்லா செலிப்ரேஷனுக்கும் ரோஹிணி தான். ரோஹிணி விட்டா வேற இடமே கிடையாது. வருவோம் தல தளபதி எல்லாருமே. இன்னும் தல தளபதி சேர்ந்து நினைச்சாங்கன்னா ரோஹிணி இருக்காது. நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாசு எங்க தளபதிக்கான மாசை பாத்துருப்பீங்க நீங்க. இந்த மாசு சும்மா ட்ரைலர் தான். இந்த மாசு அடுத்த படம் இருக்கு. இது சும்மா பயங்கரம் தான். இதுக்கு மேல இன்னும் பயங்கரமா இருக்கும். அடுத்த வர 31-35 தேர்தலுக்கால எங்க தலைவர் தான். இது சும்மா மாச்சு. இது இதுக்கு மேல இன்னும் பயங்கரமா இருக்கு. எங்க தலைவர் வேற லெவல் காட்டுவா போல. இதுக்கு மேலே பயங்கரமா இருக்கு. இது ஒரு சாம்பிள் தான். இதுக்கு மேலே ஆட்டம் வேற லெவல்ல இருக்கும். வேற லெவல் ப்ரோ. தளபதிக்கு ஜெய் ப்ரோ. தளபதிக்கு ஜெய். இது வெறும் சும்மா சாம்பிள் தான் ப்ரோ. உண்மையான ஸ்பீச்சு வேற லெவல். இதுக்கு மேல நிறைய இருக்கு ப்ரோ. எங்க தளபதியோட ஆவேச ஒரு மைக்கா ஒரு மைக்கா பத்தாது ஒரு மைக் பத்துமா ஒரு மைக் பத்துமா ஒரு மைக் பத்துமா பத்தாது. ஏன்னா நெல்சன் வந்து இது வரைக்கும் எடுத்த வரைக்கும் காமெடி ஒரு மணிக்கு வந்தேன். தளபதி உண்மையான தளபதி தலையே எனக்கு பிடிக்கும். ஆனா உண்மையான தளபதி சின்ன வயசுல இருந்தே தளபதி பந்தா. இங்கே இன்றைக்கி எனக்கு ரொம்ப என்ன ஆச்சுன்னா வந்து நான் கஷ்டப்பட்டு உழைச்ச ஐஃபோனு இன்றைக்கி நான் வந்து செலிப்ரேஷனில் மிஸ் ஆயிடுச்சு. இந்த க்ரௌடில் பார்த்தீங்க நீங்களே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய க்ரௌடாக இருக்குன்ட்டு. அந்த க்ரௌட்லேயே வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டேஜில் போயிட்டு மைக்கில் சொன்னேன் ஐஃபோன் ப்ரோ மிஸ் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, தளபதி ஃபேன்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. ரீசெண்டாக சொன்னேன் ஐஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னேன். ஒன்றுமே இல்லை, ரீசெண்டாக அவங்களே எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே நான் வேறு எதுவுமே உங்களுக்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுதான் வந்து தளபதி ஃபேன்ஸ். ஜெனியூன் ஃபேன்ஸ். ஜெனியூனாக இருக்காங்க, டீசெண்டாக இருக்காங்க. அதுதான் தளபதி ஃபேன்ஸ்.